ஹாய் டியர்ஸ், இந்த வீடியோவில் 10th மேக்ஸ் பயிற்சி 6.2 செகண்ட் சம் பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல குவஸ்டின் பார்க்கலாமா? ஒரு சாலையின் இருபுறமும் இடைவெளியே இல்லாமல் வரிசையாக வீடுகள் தொடர்ச்சியாக உள்ளன. அவற்றின் உயரம் வந்து 4.3 மீட்டர். பாதசாரி ஒருவர் சாலையின் மையப்பகுதியில் நின்று கொண்டு 30° ஏற்ற கோணத்தில் பாதசாரி வீட்டின் உச்சியை நோக்கினார் எனில் சாலையின் அகலத்தை காண்க. ஓகேவா? நமக்கு பாருங்க, இந்த கொஸ்டினை வச்சு நம்ம ஒரு படம் மட்டும் முதல்ல வரைஞ்சிக்கிறோம். ஓகேவா? அதை பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு எக்ஸாம் ஈஸியாகவே சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? பார்க்கலாமா? சால் இருபுறமும் இதுதான் நமக்கு ரோடு அப்படின்னா அதோட ரெண்டு சைடும் பாருங்கள், இதுதான் நமக்கு இந்த வீடுகள். ஓகேவா? இது வீடுக்கு தொடர்ச்சியாக வரிசையாக இருக்குது. ஓகேவா? இது சாலை வச்சுக்கோங்க, ரெண்டு சைடும் வீடு இருக்குன்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. அவற்றின் உயரம் அப்படின்னா அந்த வீட்டோட உயரம் வந்து என்னது 4.3 மீட்டர். ஓகேவா? நம்ம இந்த பக்கம் எடுத்துக்கலாம் அல்லது இந்த பக்கம் எடுத்துக்கலாம். ஓகேவா? நான் என்ன பண்ணிருக்கேன், இந்த சைடு எடுத்திருக்கேன். இப்போ இந்த சைடு உள்ள வீடு உயரம் எல்லாமே எப்படி இருக்கும், 4.3 மீட்டர்னு நம்ம எடுத்துக்கிறோம் உயரம். அதுக்கப்புறமா சாலையின் மையப்பகுதியில் நின்று கொண்டு, அப்போது இந்த ரோடோட சென்டர் பாயிண்டில் நின்றுப்பாங்க அந்த மனுஷர், அந்த மேன் நிற்கிறாங்க. ஓகேவா? அப்போ அங்கே அந்த மையப்பகுதியில் நம்ம எம்மும் பெறச்சுக்கிட்டோம் நின்று கொண்டு வரிசையாக என்ன பண்ணுற வீடுகள் மனுஷன் ஒரு சைடாக ஃபுல்லாக வீடுகள் பார்க்குறாங்க. ஓகே, ரெண்டு சைடுமே பார்ப்பாங்க. இதாக மனுஷெல்லாம் ஒரு சைடு மட்டும் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அவ எப்படி பார்க்குறா அப்படின்னா 30° ஏற்றுக்கோணம். ஏற்றுக்கோணம் அப்படின்னாலே மேல் நோக்கி பார்க்கும்போது. ஓகேவா? ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணுறாங்க, மேல் நோக்கி பார்க்குறாங்க. டிகிரி உள்ளது 30° கோணத்தில் பார்க்குறாங்க. அப்போ நம்ம என்ன ஆகுனா, இந்த கோணமும் இந்த உயரம் வந்து நான் வீடோட உயரம் ஜாயின் பண்ணும்போது நமக்கு ஒரு செங்கோண முக்கோணம் கிடைச்சிடும். ஓகேவா? அப்போ என்ன கண்டுபிடிக்கணும், சாலையின் அகலம். அதாவது அகலம் அப்படின்னாலே ஏலேருந்து பி வரைக்கும் இது ஃபுல்லாகவே சாலையின் அகலம். ஓகே, நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு அந்த மனிதனுக்கும் இந்த வீட்டோட உயரம் இருக்குல்ல அது வரைக்கும் உள்ள தொலைவில் நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸ்னு எடுத்துகிட்டு இந்த அகலத்தை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? அவர் சென்டர் பாயிண்ட் நிற்கிறதால என்னாகும், இந்த எக்ஸோட ஆன்சர் வந்து 2 பெருக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன சொல்லுவோம், இந்த ஃபுல் லென்த்து அதோட சாலையின் அகலம் இந்த ஏபிங்கிறது நமக்கு ஃபுல்லாகவே கிடச்சிடும். ஓகேவா? இவ்வளோ தான் கான்செப்ட்டு. இது நம்ம எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போட்ட எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ பார்க்கலாமா என்ன பண்ணும், சாலையின் அகலம் நம்ம என்ன எடுத்தோமோ அதை எழுதிக்கணும். ஸோ ஏபிங்கிறது அகலம், வீட்டோட உயர்ம 4.3 மீட்டர் சமம் எழுதிக்கிட்டோம். ஓகேவா? ஸோ நமக்கு இப்போ செங்கோணம் கோணம் என்ன அப்படின்னா எம்பிசி தான் நமக்கு செங்கோணம் முக்கோணம். ஸோ எடுத்துக்கலாமா? அப்போ பாருங்கள், செங்கோணம் முக்கோணம் எம்பிசியில் என்ன எடுக்கணும், நம்ம டீட்டாக இப்போ நினைச்சாலும் இந்த பயிற்சி ஃபுல்லாகவே நம்ம டேன் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அப்போ நீங்கள் டேன் 30° எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் டேன் டீட்டா அப்படின்னால என்ன என்ன ஆறு ஃபார்முலனா எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். ஓகேவா? இது எல்லாமே ஈஸியாக வச்சுக்கோங்க. எல்லா இடத்துலையுமே இதை நம்ம என்ன செய்வோம், டேன் தான் எடுப்போம். ஓகேவா? அப்போ என்ன செய்யணும், எதிர்பக்கம் போய் அடுத்துள்ள பக்கம் மட்டும்தான் வரும். ஓகேவா? ஸோ நமக்கு இப்போ எதிர்பக்கம் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த டிகிரி இருக்குல்ல, இதுக்கு என்ன செய்யணும், ஆப்போசிட் பக்கம் பார்க்கணும். ஸோ டீட்டாக எது எதிர்பக்கம், இந்த பிசிங்கிறது. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுங்கள், பிசி போட்டுக்கலாமா பை அடுத்துள்ள பக்கம் என்னவாக இருக்கும், அப்போ இதுக்கு இதுக்கு அடுத்துள்ள பக்கம் வந்து எம்பி, இது வந்து கர்ணம். ஓகே, அப்படி தான் நமக்கு என்ன வரும், எம்பிங்கிறது நமக்கு அடுத்துள்ள பக்கம். ஸோ வேலையை அப்ளை பண்ணிக்கலாமா? நமக்கு வந்து டேன் 30° அப்படின்னா டேனோட மதிப்பு 30° என்ன இருக்கும்னா 1/√3. ஓகேவா? ஸோ பிசி வேல்யூ, ஸோ பிசி எவ்வளவு, 4√3/ எம்பின்னு எடுத்துக்கோ, எக்ஸ் எடுத்துக்கோமா, ஸோ எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? வந்து கூக்கு பிறகுங்க 1 × x தருமா, ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும், 4√3 இந்த ரூட் 3 எங்கே வந்துடுமா, ஸோ √3. ஓகேவா? ஈக்குவல் டு 4√3 பேர் ரூட் 3 என்ன அப்படின்னா 3 தான் கிடைக்கும். ஓகேவா? அப்போ தர்ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் எடுத்து பிடிச்சிடும், 4 × 3 = 12 மீட்டர். ஓகேவா? ஸோ எக்ஸ் என்ன எடுத்தோம், எம்பின்னு எடுத்தோம். ஸோ எம்பின்னு போம் எம்பி வேலி வந்து 12 மீட்டர் சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? ஸோ நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும், சாலையின் அகலம் கண்டுபிடிக்கணும். ஸோ சாலையின் அகலம், ஸோ அகலம் என்ன சொல்லிக்கா, ஆல்ரெடி ஃபுல் லென்த்து அகலம். அப்போது ஏபி ஈக்குவல் டு என்ன எடுத்தோம், இந்த வழி நம்ம என்ன ரெண்டாலும் பேக்கிட்டோம் அப்படின்னாலும் நமக்கு என்ன கிடச்சிரும், ஃபுல் வேல்யூ கிடச்சிரும். அப்போ 2 × x, எக்ஸ்னால் இந்த எம்பி, ஸோ ஈக்குவல் டு 2 × எக்ஸோட வேல்யூ எவ்வளவு, 12 தானே. அப்போது ஈக்குவல் டு ஆன்சர் வந்துடும், 2 × 12 24 மீட்டருங்கிறது என்னது, சாலையோட அகலம். ஓகேவா? ஓகே டியா, சம் ரொம்பவே ஈஸியான சம் தான், கவனமாக சால்வ் பண்ணுங்கள். டவுட் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.